கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? நம்மளோட வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே இருக்கு, அதே போல திருடத்துக்கான டெக்னிக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. போஸ்டல், மெசேஜ், ஓடிபி இது எல்லாத்துலயும் திருடின காலம் போய் இப்ப மொபைல் நம்பரே இருந்தா போதும் நான் திருடிடுவேன் அப்படின்ற காலம் வந்துருச்சு. இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இது ராபொன் தமிழ், நான் உங்க மாரிஸ். ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியும் சரி, ரெண்டாயிரத்துக்கு பின்னாடியும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம பணம் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் மணி ஆர்டர்ல அமௌண்ட் வரும், அதுக்கப்புறம் பேங்க்ல போயிட்டு நமக்கு ஏதாவது அமௌண்ட் வேணும்னா நம்ம என்ன செய்வோம், அங்கிருந்து நம்ம செக் புக் நம்ம எழுதி அங்கிருந்து நம்ம பணத்தை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் காலம் கொஞ்சம் மாற என்னாச்சுன்னா, டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்த பின்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும், கிரெடிட் கார்டு இருந்தால் போதும், நம்ம ஸ்வைப் பண்ணி நம்ம அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் அப்படின்ற மாதிரி சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்தாங்க. ஏடிஎம் கொண்டு வந்தாங்க, எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நாம் எல்லாமே நம்ம மாற திருடுறவங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் ஒரு துணி கூட பஞ்சம் கிடையாது. இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து பார்ப்போம்னே. அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற இஷ்யூவில் என்ன ஒன்று, மணி ஆர்டர் வரப்ப அதுலேருந்து கையில் வரப்ப திருடிட்டு போனாங்க அப்படி ஒன்று இருந்துச்சு. ஏடிஎம்ல நம்ம பின் நம்பர் போடும்போது என்ன செய்வாங்க, நம்மளோட கைரேகையை வச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. பின்னாடி அப்படியே நம்ம போகும்போது ஸ்வைப் பண்ணோம், ஸ்வைப் பண்ணும்போது அதில் தான் அமௌண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஓடிபி, நம்ம இப்போ ஒரு ஆன்லைன் பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்லைன் பொருளை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஓடிபி வருது சகஜம். ஏன்னா நம்ம ஏடிஎம் கார்டு வச்சு அதுக்கு பின்னாடி அந்த 3-digit நம்பர் வச்சு நம்ம போடும்போது நமக்கு வந்து ஓடிபி நம்மளுக்கு வரும். அப்படி வந்தால் தான் நம்மளோட அமௌண்ட் வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். இதுல இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து இப்ப எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா, ஓரளவு விவரம் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம பணத்தை திருடுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, இப்போ நார்மலா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி வந்துட்டு நாங்க எஸ்பிஐ பேங்க்ல இருந்து நாங்க கால் பண்றோம், உங்களோட அக்கௌண்ட் வந்து நாங்க புதுசா ரிஜிஸ்டர் பண்றோம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நாங்க வந்து அதை உங்களுக்கு புதுப்பிச்சு தருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நிறைய நம்ம யூடியூப்லயும் நம்ம நிறைய பார்த்தோம்னா, நிறைய மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே போடும்போது என்ன செய்வாங்கன்னா, அவங்களையும் நக்கல் அடிச்சு நம்ம வந்து நிறைய ஃபன்லாம் பண்ணி விட்டுட்டு யாரை ஏமாத்த பாக்குற அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே கேட்டு விட்டுட்டோம். ஆனால் இது வந்து என்னன்னா, ஹேக் பண்றவங்களுக்கு திருடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இப்ப இருந்துட்டு இருக்கு. பட் இப்ப நடக்கிற சுச்சுவேஷன்ல பெருசா இப்ப நடந்துட்டு இருக்குது என்னன்னா, இரும்பு திரைப்படம் பார்த்துருக்கீங்கல்ல, இரும்பு திரைப்படத்தை நீங்க பார்க்கும்போது என்னன்னா, விஷால் இருப்பாரு, அவர் வந்து ஒரு ராணுவ வீரரா இருப்பாரு. ராணுவ வீரரா இருக்கப்ப அவர் என்ன பண்ணாரோ, அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் இருக்கும். அப்ப வந்து என்னன்னா, அவருக்கே தெரியாம அந்த அமௌண்ட் வந்து அர்ஜுன் வந்து எடுத்துடுவாரு. ஸோ இப்ப அதே சேம் கான்செப்ட் மாதிரியே இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிற காசு ஒரு துளி வெளியே போனாலே பக்கு பக்குங்குது. ஆனா இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, மொத்தமா எடுத்துருவாங்க. சரி, இது என்னடா அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஓடிபி நம்பர் வரும் இல்லையா, அந்த ஓடிபி நம்பர் வரும்போது நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் உஷாராயிடுவோம். என்ன ஓடிபி நம்பர் கேட்குறீங்க, நீ எந்த பேங்க் என்ன எதுன்றத நம்ம கேட்டுருவோம். ஆனா இப்ப என்ன சொல்றோம்னா, நீ வந்து எனக்கு ஓடிபியை தர வேணாம், நீ வந்து உன் எஸ்எம்எஸ் எனக்கு கொடுக்க வேணாம், நீ என்கூட ஒரு 2 நிமிஷம் பேசி உன் அமௌண்ட்டை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா அது சாத்தியமா அப்படின்னு யோசிக்கிறதா? ஆமா சாத்தியம். ஏன்னா இந்த இன்சிடென்ட் வந்து 2 பேருக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பெங்களூர் சைடுனா இது மோஸ்ட்லி அதிகமா நடந்துட்டு இருந்துச்சு. எதை பத்தி நான் சொல்றேன்னா, நாங்கள் அந்த ஏடிஎம் அமௌண்ட் வச்சு எல்லாமே எடுக்கிறது எல்லாமே வந்து பெங்களூர் சைடு தான் அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வெளிநாட்டுல இருக்க ஒரு பெரிய பெரிய ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்களோட அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ ஒரு பெரிய தகவலாக தான் போயிட்டு இருக்கு. இதுல 2 பேர் வந்து மாட்டியிருக்காங்க. யார் அப்படின்னு சொன்னா, திவாகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும், ஆஷிக் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து இதுல மாட்டியிருக்காங்க. திவாகர் பாத்தீங்கன்னா, அவரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், இவரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். ஆனா என்னன்னா, இவர் வந்து ஒரு நாள் வந்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு நம்பர் வந்து கால் வந்திருக்கு. கால் வரும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கிருந்து பேசுறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு ராணுவ அதிகாரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, எனக்கு உங்களுக்கு தெரியும், உங்க வீடு இங்கே தானே இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பேசணுன்னே அப்படியே கொஞ்சம் பேசுவோம்ல, நம்ம பேசணும், நம்ம கொஞ்சம் பேசுவோம் இல்லையா. அப்ப அப்படியே பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல என்னாச்சுன்னா, இவர் என்ன சொல்லியிருக்காரு, சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு 1 ரூபா வந்து நீங்க அனுப்புனீங்கன்னா, என் அக்கௌண்ட் வந்து நான் உங்களுக்கு 2 ரூபா நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்.
சொன்ன உடனே இவர் இதெல்லாம் புதுசா ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்ல இது வந்து நார்மலா ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்லி இவரை அனுப்பியிருக்காரு. உடனே அவருக்கு 2 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு. கிரெடிட் ஆனே இது அவருக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் ஆயிருக்கு. குழப்பமான டிஸ்டன் செகண்ட்ல என்ன ஆயிருக்குன்னா டக்கு 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 நமக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல. அந்த குழம்பின நேரத்துல மெசேஜ் என்னடா மெசேஜ் வருதுன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அவரோட அக்கௌண்ட் வந்து 84,000 ரூபாய் காண போயிடுச்சு. காணா பண்ணி இவருக்கு மறுபடியும் அந்த கால் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த கால் பண்ணதுக்கு இவர் மறுபடியும் கால் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பேங்க்குக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துருக்கீங்க வேறு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படி இந்த மாதிரி ஆஷிக்கு பார்த்தோன்னா அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல்லாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா காலம் மாறிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டுலேருந்து ஃபுல்லாக சொமேட்டோ அமேசான் இந்த மாதிரி நிறைய நம்ம வெளியே வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் வந்து இப்போ ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அவரும் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் வச்சிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம அடிக்கடி காசு நம்ம ஒன்று கைக்கு நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்ல. இது நல்ல விஷயமா இருந்தாலும் இது வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு. பட் அது குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. இவர் ஆஷிக் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவருக்கும் இதே மாதிரி வந்து ஒரு கால் வந்திருக்கு. கால் வந்தோடனே சார் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று வந்து ஒரு பொருள் வந்து நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க, ஆனால் அது வந்து இதாகல, அதனால உங்கள் அமௌண்ட் வந்து நாங்கள் ரீஃபண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிருக்குன்னா அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. 1752 ரூபா சம்திங் இந்த மாதிரி வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நம்பர் வந்து ஒரு கால் வந்துருக்கு. கால் வந்தோடனே சார் இந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துருக்கு. இவரே என்ன நினைச்சிட்டாரு, இந்த மாதிரி சரி பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லிட்டு அவர் போனை வைக்கிற நேரத்துக்குள்ள அவர் அக்கௌண்ட்ல இருந்த 14,500 ரூபா அமௌண்ட் வந்து என்ன பண்ணிடுச்சு எடுத்துக்கிட்டாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சு இப்போ புதுசாக இந்த மாதிரி திருட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம் ஃபுல்லாக ஆட் பண்ண பார்த்துருக்காங்க. ஆட் பண்ணது தான் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வெளிநாட்டுலேருந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு நார்மலாக ஏதோ ஒரு கால் வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதாவது அன்வான்டான கால் வருது, இங்கே இருந்து கால் வருது, அங்கே இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேசுகிற கொஞ்ச நேரத்திலே வந்து எல்லாமே வந்து அவங்க எடுத்துடுறாங்க. ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ எல்லாமே வந்து மொபைல் ஆப் சிஸ்டத்தில் தான் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். எப்போ வந்து ஆண்ட்ராய்டு நமக்கு வர ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து வந்து இப்போ யூபிஐ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம், டிடிஎஸ் எல்லாமே பண்ணிக்கிறோம், பில் புக் பண்ணிக்கிறோம், எல்லாமே நம்ம இதில் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் இதையும் திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா மோஸ்ட்லி சேஃபாக இருங்க, பாதுகாப்பா அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்க. மேக்சிமம் நம்ம கார்டு யூஸ் பண்றது நல்லது அப்படின்னு தோணுது. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் இப்ப இருந்து ஒர்க் போறவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் இப்ப நமக்கு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அதனால அதை நீங்க கொஞ்சம் ஃபுல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா பெரியவங்க யாருக்குமே வந்து அது பிடிக்காது. ஏன்னா இன்னமும் எங்க வீட்டுல எல்லாம் சொல்ல போனா எங்க அப்பா என்ன செய்வாருன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து மணி மைண்ட் ஒரு பணம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிற ஒர்க் சுச்சுவேஷன்ல நம்மளால எங்கேயும் போக முடியாது வர முடியாதுன்றதுனால இது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. ஆனா அதே நிறைய பேர் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் சேஃபா யூஸ் பண்ணுங்க. எந்த அன்வான்டட் கால் வந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசும்போது யாரு என்னன்றது விசாரிச்சுக்கோங்க. அன்வான்டடா யாரை கால் பண்ணனா டக்குன்னு கட் பண்ணிருங்க. ஏன்னா வித்தன் செகண்ட்ல நம்மளோட அக்கௌண்ட் ஃபுல்லா ஹேக் செய்யப்படுது. ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.